வணக்கம். இந்த காணொளி டால்மியா வித்யா மந்திர் கலை இலக்கிய பேரவை நடத்தும் இணையவழி நாட்டுப்புற நடனத்திற்கான போட்டியின் விளக்கப்பதிவு. மண்வாசம் வீசும் ஒரு மகத்தான நடன போட்டி, பகுதி 2, பிரிவு 3. இப்போட்டி வகுப்பு 6 முதல் 8 வரையுள்ள மாணவர்களுக்கானது. நடனத்திற்கு 3 தலைப்புகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. முதலாவது தலைப்பு நாட்டு நடப்புகள், இரண்டாவது தலைப்பு தூய்மை, மூன்றாவது தலைப்பு இசை. இவற்றிலிருந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து பங்கேற்கலாம். இப்போட்டிக்கு நீங்கள் அனுப்பும் காணொளிக்கான பின்னணி இசைப்பதிவு தெளிவாக இருக்க வேண்டும். பாடல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இருக்கலாம், பிற மொழிகளில் இருக்கக்கூடாது. இப்போட்டிக்கான காணொளிகளை அனுப்புவதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 20. நீங்கள் அனுப்பும் காணொளிகள் உங்களின் திறமையை ஊக்குவிக்கும் பொருட்டு எங்கள் வலையொலித்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மேலும் இப்போட்டிக்கான முடிவுகள் 1 வாரத்தில் தெரிவிக்கப்படும். இப்போட்டிக்கான வெற்றியாளர்கள் 3 நிலைகளில் தீர்மானிக்கப்படுவர். முதலாவது நிலையில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதாவது, உங்களது காணொளிகளை ஏப்ரல் 20 அனுப்பினால் 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஏப்ரல் 2 அனுப்பினால் 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதற்கு பிறகு அனுப்பும் காணொளிகளுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்பட மாட்டாது. இரண்டாவது நிலையில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்களுடைய காணொளிக்கான பார்வையாளர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு 100 வியூஸ்க்கும் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மூன்றாவது நிலை நடுவர்களுக்கானது. எங்கள் கல்வி நிறுவனத்தை சார்ந்த நடுவர்கள் குழு தனிப்பட்ட முறையில் உங்கள் பதிவின் இசை தேர்வு, ஒளிப்பதிவின் தெளிவு மற்றும் நடனத்திற்கான நளினத்தை அடிப்படையாக கொண்டு மதிப்பெண்களை வழங்குவர். நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றீர்கள் என்றும் அதற்கான காரணமும் போட்டிக்கான பரிசு தொகையும் வெற்றியாளர்கள் அறிவிப்பின் போது தெரிவிக்கப்படும். மேலும் நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது. இப்போட்டிக்கான காணொளி பதிவை திரையில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்போது உங்களது பெயர், வகுப்பு, வயது மற்றும் கல்வி நிறுவனத்தின் பெயர் போன்ற முழு விவரங்களையும் தெளிவாக அனுப்பி வைக்கவும். உங்களது காணொளி 5 நிமிடங்களுக்கு குறையாமலும் 7 நிமிடங்களுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இப்போட்டி குறித்து ஏதேனும் ஐயங்கள் இருப்பின் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்கவும். பங்கேற்பாளர்களின் முயற்சிகள் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.